வேட்பாளர் அன்பு சிவா அவர்களை பெருவாரியில் வாக்குகள் வித்தியாசம் செய்யுமாறு உங்களை பேசி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். தாய்மார்களுக்கு
லேடிஸ் வாங்க, ஃப்ரெண்ட்ல வாங்கம்மா, வாங்கம்மா. நில்லு நில்லு நில்லு, ஸ்பீச் இருக்கான், ஸ்பீச் பண்ணு. இப்பொழுது வேட்பாளராக ஈர்ப்பு சக்தி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆதரவோடும் மாண்பு மிகு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கழகத்திற்கு துணை தலைமைச் செயலாளர் விழுப்புரம் மாவட்டத்தின் உங்கள் கிராமத்திற்கு பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்தவன், உங்களுக்காக உழைப்பேன், உங்களுக்கு வேண்டியவர்களை செய்து தருவேன். நான் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். என்னை இன்றைக்கு தளபதி அவர்கள் வேட்பாளராக அறிவித்து உதயத்துறை தினத்தில் போட்டியிட அனுமதித்திருக்கிறார்கள். எனக்காக தேர்தல் பணி ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற நம்முடைய தமிழகத்துடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் சென்னை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், பகுதி செயலாளர்கள், துணை அமைச்சர் நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, பெரியோர்களே, பெருந்திரளாக கூடியிருக்கிற தாய்மார்களே, தினந்தோறும் முதலமைச்சராக பதவியேற்றிலிருந்து பெண்களுக்கான திட்டங்களை அறிவித்திருக்கிற நம்முடைய தளபதியின் சின்னம் உதயத்துறையன், அண்ணன் உதயநிதியின் சின்னம் உதயத்துறையன், உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடியின் சின்னம் உதயத்துறையன், அந்த உதயத்துறை தினத்திலே பெருவாரியான வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் காதல் விழுந்து கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கணேசன், நீங்க அப்படியே கொஞ்சம் திருவள்ளுவர் பின்னாடி போங்க, லேடிஸ் முன்னாடி விடுங்க. மாவட்ட செயலாளர் டாக்டர் பொன் கருண்சிங்கமணி அவர்கள் நமது வெற்றி வேட்பாளருக்கு வாக்கு சேகரிப்பார்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற இணை தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளராக இங்கே போட்டியிடுகிற நம்முடைய அண்ணி சிவா அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சி இவ்வளவு ஒரு எழுச்சியோடு ஒரு வரவேற்பை கொடுத்த சகோதரிகளின் பொறுப்பாளர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை கடமைப்பட்டிருக்கிறேன். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கழகத்தின் துணைப்பொலிச் செயலாளர் அவர்களுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சென்னை மாவட்ட கழக செயலாளர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும், அவர்களுடன் வந்திருக்கிற சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் லட்சுமணன் அவர்களுக்கும், இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய வாழ்வு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நூற்று கணக்கில் இங்கே சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள். நாங்கள் தலைமை அவர்கள் நம்முடைய அண்ணன் சிவா அவர்கள் வேட்பாளராக அறிவித்தவுடன் அவரிடம் சொல்லியிருக்கு வந்தோம். நாங்கள் அண்ணன் சிவா அவர்கள் 100,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுக் கொண்டு வருகிறோம் என்று சொல்லியிருக்கு வந்தோம். ஆனால் உங்களுடைய நீச்சல் எல்லாம் கடந்த 10 நாட்களாக நாங்கள் இங்கே வாக்கு சேகரிக்கும் நீச்சல் நடத்திக் கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் பார்க்கும்போது 1,00,000 வாக்கு வித்தியாசத்தை நம்முடைய அண்ணன் சிவா அவர்களை வெற்றி பெறச் செய்வதற்கு இந்த தொகுதி மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிகிறது. நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய அண்ணன் சிவா அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். எப்போதிலும் அவர் உங்களுக்காக பணியாற்ற காத்திருக்கிறார். விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தின் கழகத்தின் சார்பாக நாங்களும் அதற்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு பணியாற்றுகிறோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நமது சின்னம் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். நன்றி, வணக்கம். இப்பொழுது இந்த பகுதியுடைய தேர்தல் பொறுப்பாளரும் சென்னை மாவட்ட கழக செயலாளரும் தமிழக அரசினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணி அவர்கள் இப்பொழுது நமது வெற்றி வேட்பாளருக்கு வாக்கு சேகரிப்பார். சிறப்பு மிகுந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகை தந்து கொண்டிருக்கிற தமிழகத்தின் உயர்கல்வித்துறையின் அமைச்சர், விழுப்புரம் மாவட்டத்தின் எந்த வளர்ச்சியாக இருந்தாலும் அந்த வளர்ச்சிக்கெல்லாம் முழு காரணமாக இருக்கிற பிரபஞ்சத்திற்குரிய இணையண்ணன்
பார்த்திருக்கிறது திரு பொன்முடி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உடனே இருக்கிற பெருமதிப்புக்குரிய கவுண்டர் சிகாமணி அவர்களே, பெருமதிப்புக்குரிய வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களே, இந்த ஒன்றியத்தின் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் கல்பற்று ரம்யா அவர்களே, இந்த பகுதியில் தலைவப்பணியாற்றிட வருகை தந்திருக்கிற சென்னையின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, காரம்பாக்கம் கணபதி அவர்களே, ஒன்றிய கழகங்களின் பகுதி கழகங்களின் செயலாளர்கள் பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்களே, மத்தியழகன் அவர்களே, நொலம்பூர் ராஜன் அவர்களே, ஒன்றிய கழகங்களின் செயலாளர்கள் கொல்லம்பாக்கம் வெங்கடேசன் அவர்களே, ஐயப்பாக்கம் வீரமணி அவர்களே, அவர்களோடு வருகைத்தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இயக்கத்தின் முன்னணி நிர்வாகிகள், இந்த பகுதியைச் சேர்ந்த இயக்கத்தின் முன்னோடி நிர்வாகிகள் உள்ள பிரிவர்களுக்கும் முதலில் என்னுடைய அண்டிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்துக்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்களுடைய ஆதரவினை பெற்ற அன்புக்குரிய நண்பர் அன்னியூர் சிவா அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை பணிந்து வேண்டி கேட்டுக்கொள்ள உங்களை தேடி நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். பெருமதிப்புக்குரிய இனி அண்ணன் பொன்முடி அவர்கள், விழுப்புரத்தின் எந்த பக்கத்தில் இருக்கிற எந்த அடிப்படை வசதியாக இருந்தாலும் இங்கே இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளாக இருந்தாலும், மேம்பாலங்களாக இருந்தாலும், அல்லது சாலை வசதிகளாக இருந்தாலும், விழுப்புரத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் முழு காரணமான இந்த பகுதியில் உடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற அந்த உறவோடு உங்களை தேடி உதய சூரியனுக்கு வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறார். அன்பிற்கு அன்பன் அன்னியூர் சிவா அவர்கள் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்தவர், மிக சிறந்த பண்பாளர், ஏழை எளியவர்களுக்கு உதவும் நல்ல அன்பிற்கினிய அத்தகைய நண்பர் அன்னியூர் சிவா அவர்கள் உங்களுக்கு உழைப்பதற்காக, உங்களுக்காக உழைப்பதற்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். உதய சூரியனுக்கு வாக்களியுங்கள், உங்களுக்காக உழைப்பதற்கு வாய்ப்பளியுங்கள் என்று உங்களை தேடி வந்திருக்கிற அன்னியூர் சிவா அவர்களுக்கு வணக்கத்துக்குரிய தமிழகத்தின் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பிரதிநிதியாக வருகை தந்திருக்கிற அவருக்கு இணைய நண்பர் கௌதம் சிகாமணி அவர்கள் எடுத்துக் கொண்டதைப் போல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் திருவாரியான வெற்றியை தேடி தந்து காரங்கள் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டு விடைபெறுகிறார். நன்றி. இப்பொழுது நமது உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உங்களிடம் வாக்கு சேகரிப்பார்கள். கிராமத்தைச் சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, இவர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய வேட்பாளர் என்ன, இந்த விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள், இதற்காக இந்த கெடா கிராமத்திற்கு பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய அன்பிற்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், என்றென்றும் கழகத்திற்காக மிகச் சிறப்பாக பணியாற்றுகிற ஒரு ஆற்றல் மிக்க வீரர், இளைஞர்களை விளையாட்டு வீரர்களாக, ஓட்டப்பந்தயத்திலே சிறந்தவர்களாக என்றென்றும் சென்னையிலே செய்து கொள்வது மட்டுமல்ல, உலகத்திலேயே மிகச்சிறந்த சாம்பியனாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் தான் இங்கே வந்திருக்கிற நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஓட்டப்பந்தயத்தில் மட்டுமல்ல, அரசியலிலேயும் மிக தெளிவான வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒருவர் தான். இப்ப எங்களுக்குள்ள என்னன்னா, யார் பொறுப்பேற்ற அதிக ஓட்டு வருது அப்படிங்கறதுதான் இப்ப இருக்கிற போட்டியே. அதை செய்து காட்டக்கூடிய வல்லமை மிக்க ஒருவர் தான் நம்முடைய அன்பிற்குரிய மாசு என்று அழைக்கப்படுகிற மா சுப்பிரமணியம் அவர்களே. அதே போல இங்கே வருகை புரிந்திருக்கிற, அவரோடு வருகை புரிந்திருக்கிற அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற, அதுவும் குறிப்பா இப்ப நம்முடைய நம்முடைய முதன் முதலாக மாவட்ட உறுப்பினராக அறிவிக்கப்பட்டிருக்கிற கௌதம சிகாமணி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். ஆகவே அவருக்கும் தேர்ந்து நடக்கிற செய்திகளை மறந்துவிடக் கூடாது. ஆகவே வந்திருக்கிற சகோதரர்கள், அவர்கள் மட்டுமல்ல, இதையெல்லாம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் நம்முடைய ராஜா அவர்கள், நீங்கள் எல்லோரும் இது சிறப்பாக செயலாற்ற வேண்டும். அதேபோல இந்த தொகுதிக்கென்று பொறுப்பேற்றிருக்கிற விழுப்புரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் டாக்டர் லட்சுமணன் அவர்கள், அதேபோல மாவட்ட ஒன்றிய தலைவர் ஜெயச்சந்திரன், புஷ்பராஜ், தினகராஜ், விசிகா மாவட்ட செயலாளர் பெரியார், தமிழக வாழ் உரிமை கட்சி சேர்த்து காத்தவராயன், காங்கிரஸ் ஒன்றிய சேர்மன் கலைச்செல்வி, விசிகா தொகுதி செயலாளர் சரவணன், விசிகா ஒன்றிய செயலாளர் அறிவன் ஆகியவர்களுக்கு நன்றி சொல்வதோடு
இந்த தொகுதி இந்த ஊர்ல நல்லா சொன்னார் அவர்கள். அவருக்கு முன்னாள் விழுப்புரம் தொகுதியில்தான் இந்த விழுப்புரம் தொகுதியில நான் இருக்கிற பொழுது எனக்கு அதிக வாக்களித்த ஊர் இந்த கிடா தான். இந்த கிடாவில் இன்னைக்கு என்னாச்சு கருணாகரன் ஊதிய துணை செயலாளர், கலா ரவி திரைக்கழக செயலாளர், இந்திராணி ஊராட்சி மன்ற தலைவர், தேவேந்திர செட்டியார், என் ஆர் சந்திரசேகர், கே ஜி கண்ணன், தர்மன், கலைமணி, தாமோதரன், பிரேம்குமார், தணிகாசலம், ஞானவேல், முருகவேல், ஜெயா, பாலு, முருகவேல், குரு மெக்கானிக், குரு வெல்டர், ஐயனார், முருகன், அதே போல வடிவேல், கணேசன், பால் கணேசன், சம்பத், விக்னேஷ், தண்டபாணி என்ன விட்டுருந்தா பேர் வந்திருந்தா மன்னிக்கணும். அந்த காலத்திலிருந்து நான் 89 இந்த முத முதோ விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடுகிற பொழுது எனக்காக பாடுபட்டவர் இங்கே மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய ரவி அவர்கள். அப்ப சந்திரசேகரே எனக்கு எதிர்ப்பாக வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் நம்ம கட்சியில வந்து சேர்ந்துட்டார். சேர்ந்ததுக்கு பிறகு கிழார்னா கழகத்தின் கோட்டை 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 என்று சேர்ந்துட்டு. ஆகவே இங்கே இருக்கிற சந்திரசேகராக இருந்தாலும் திரைக்கழக செயலாளராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. எல்லாருக்கும் நம்ம செஞ்சிருக்கிறது கொஞ்சம் நஞ்சம் மனசாட்சி உள்ளவங்களுக்கு தெரியும். இந்த கிணறுல இது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு தெரியுமா? அது யார் டாக்டரா இருந்தது? கேட்டி இந்த ஊர்ல இருக்கிற வயசானவங்களுக்கு எல்லாம் தெரியாததே கிடையாது. அவருக்கு தான் எல்லாம் போவீங்க. அந்த கேட்டி டாக்டர் என் தம்பி. அவருக்காக அப்பதான் முத முத கிணறுல ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டாந்தது. அப்பதான் அவரு தான் அதை கொண்டாந்து அதை பெரிய அளவில் மாத்தினதும் அப்பதான் அப்கிரேடட். நான் அப்ப ஹெல்த் மினிஸ்டர் அப்கிரேடட் மருத்துவமனை இப்ப மாசூருக்கு அந்த பொறுப்புல அந்த மாதிரி ஒரு அப்கிரேடட் அந்த அப்கிரேடடாக அப்பொழுதே மாத்தி 89 வந்து மாத்தி நீங்க போன அந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? யாரால வந்தது? கலைஞர் ஆட்சியில இங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது வந்தது. இன்னும் கேட்டீங்கன்னா இந்த தேர்தல் நகை இங்க வந்து பணியாற்றக்கூடியவர் கேஜி தான் வந்து நிற்பார். இப்ப அவர் எல்லாம் இந்த வருஷமா இருக்கக்கூடியவர். அதே மாதிரிதான் இங்க இருக்கிற இந்த கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் யார் காலத்துல வந்தது? யார் கொண்டாந்தது? அதெல்லாம் சந்தன் சார்னு தெரியும் நல்லா. அவரு தான் அதெல்லாம் கேட்பாரு. கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் அது ஒண்ணு இது ஒண்ணு அவர் பிரசிடண்டா இருக்கும்போது எல்லாம் கேட்டு வாங்கிட்டார். அந்த மாதிரி பல்வேறு பணிகள் அந்த ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, கெடாருக்கு இருக்கிற இந்த பள்ளிக்கூடம் கேர்ள்ஸ் ஹைஸ்கூலா இருந்தாலும் சரி, மேல்நிலைப்பள்ளியாக ஹையர் செகண்டரியாக மாற்றி அதையும் கொடுத்து நம்மளாம் வந்து கொடுத்தோம். அதெல்லாம் பண்ணியிருக்கிறது தான் நம்முடைய திடர். நம்ம மாஸ்டர் சொன்னார் இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கிறது, விழுப்புரம் மாவட்டத்திலையும் செஞ்சிருக்கிறது சொன்னார். நான் உங்க ஊருமே கெடாருக்கு செஞ்சிருக்கிறது மட்டும் ஒன்று ரெண்டு அண்ணா மறுமலர் திட்டத்தை முத முத கெடாரில் தான் கொடுத்தோம். 1 கோடி ரூபாய் அப்படி கொடுத்ததும் இந்த ஊரில் தான் தெரியும். அந்த மாதிரி அந்த அளவிற்கு கிடார் என்று சொன்னால் சிறப்பாக அப்படிலாம் கிடார் ஹைஸ்கூல்லாம் கிடையாது. இங்கே இருந்து கிடாஜி தான் அவங்க படிக்க வேண்டிய காரணம்லாம் இருந்தது. அதெல்லாம் மாறி இன்றைக்கு எல்லாம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல். அதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் இன்னைக்கு எல்லாம் நாயகம் மாசம் பாக்குறீங்களா? நாங்களா போய் தூக்கி பார்ப்போம். விழுப்புரம் போனோம் எவ்வளவு கண்ணாட்டு படிக்கும் போது ஒரே ஒரு பஸ் மனோன்மணி என்பதும் பேருந்து அற்புதமையாக்கி எல்லா பேருந்துகளையும் கொடுத்தவர் இவருடைய தலைவர் கலைஞர் தான். அந்த பேருந்து ஒன்றது மட்டுமல்ல போனையாகமா அந்த புண்ணனை தளபதி வந்து என்ன பண்ணாரு? எப்படி போறீங்க? அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டுல இருக்கோம்.
என்ன சாப்பிடுறோம் தலைவர் நம்ம கூட தேவர் கூட அந்த கூட பானையில் ஆகிட்டு ஒரு வாரம் நடக்கும் உணவு சிவன் கூட கிடைக்காது அப்படி நிலைமை மாத்தி இன்னைக்கு தளபதி என்ன பண்ணாக்காரு நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் கூட்டுக்கு போகும்போது சொல்ல போனா அவங்களுக்கு காலையில சிவன் சிற்றுண்டி கொடுத்திருக்கிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதி தான் இதெல்லாம் பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதா உங்க வீட்டு பிள்ளைங்க தான் சிவன் சாப்பிட்டு நீங்க தான் பேருந்துல இலவசம் போறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது கிடையாது எல்லாம் தெரியுது செய்து கொடுத்தவரா என்பதை நீங்களும் அறிந்துவிடக் கூடாது அதை செஞ்சு கொடுத்தவர் தான் இப்பொழுது இந்த தேர்தலை சந்தித்து இடைத்தேர்தலில் அவருடைய வேட்பாளராக பதில் நிற்கிற மாதிரி இல்லை அவரே இருப்பதாக எண்ணி நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும் அதெல்லாம் இவ்வளவு பேர் இருக்கீங்களா எத்தனை பேர் நம்ம படிச்சிருக்கீங்க ஹைஸ்கூல் படித்தோம்னா கேட்டு பார்க்கணும் நாலு பேர் அஞ்சு பேர் படிச்சிருக்கீங்க ஏன் படிக்கல ஏன் பாட்டு படிக்கல ஒழுங்கா போய் படி பேச்சியா ஒழுங்கா போய் படி அதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் சொன்னது ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி தான் நூற்றுக்கு 90 பங்கு வாக்குகள் போட்டியிடுகிற அன்னி சிவாவிற்கு நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும் செய்வீங்களா செய்வீங்களா உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் உதய சூரியனை பார்த்து போடுங்க ஐயா ஓட்டு போடுங்கம்மா ஓட்டு போடுங்க ஐயா ஓட்டு இங்க சொல்லு தோட்டக்காது வீடு வீடா போய் இங்க பிரச்சாரம் பண்ணணும் சரிங்களா நன்றி மிக சிறப்பான ஏற்பாடு செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளைகள் கடவுள் கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும் உறுதுணையாக இருந்த சென்னை மாவட்ட கழகத்திற்கும் நன்றி 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 சென்னை தெற்கு மாவட்டத்திலிருந்து வருகிறது இருக்கீங்களா இந்த பகுதியில் பொறுப்பேற்று இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை கொடுத்த சின்னத்திற்கு தான் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குறார்கள் கட்டணமில்லா பேருந்தை வழங்கி மகளினுடைய சிரமத்தை போக்கிய சின்னம் தான் உதயசூரியன் உதயசூரியன் அந்த உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இதை ஒன்று திரண்டு உங்களிடத்திலே இதை வந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களே சட்டம் அடிக்கின்ற மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கின்ற சின்னம் தான் உதயசூரியன் 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 பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க புகையை ஏற்படுத்தியிருக்கிறது கேட்கலிருக்கும் சூழ்நிலை முதலில் போயிடுங்க சூழ்நிலை போயிடுங்க தயவு செய்து பட்டாசு
நீங்கள் குறிப்பிட்ட குரலுக்கு ஓடாடி என்று உழைக்கக்கூடியவர் அந்த நல்லூர் சிவாவுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து கொஞ்சம் இங்க பாருமா சகோதரிகளே, நம்முடைய சகோதரெல்லாம் வந்து உங்களிடத்தில் இருகரம் ஊற்றி உதயசூரிய சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இதை வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களே, மக்களை தேடி மருத்துவம் என்ற சின்னம், இல்லம் தேடி கல்வி கொடுக்கின்ற சின்னத்திற்கு, உதய சூரிய சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இதை வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் நன்றி சிவா அவர்களை ஆதரித்து இரு அமைச்சர் பெருமக்கள் இதை உங்களிடத்திலே வந்து உதய சூரிய சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இதை வந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி வா சகோதரி, உங்களிடத்திலேதான் உதய சூரிய சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இதை வந்து கொண்டிருக்கிறார். உதய சூரியன் எதிர்கொண்டு அழைத்திருக்கின்ற உங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்து, உதய சூரியன் உதய சூரியன், உங்களில் ஒருவனாக இருந்து நான் சேவை ஆற்றினபடி ஆற்றினி உதய சூரியன் சின்னத்திலே வாக்களியங்கள் வாக்களியங்கள் என்று தெரிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களே, அண்ணீர் சிவா அவர்களை ஆதரித்து உதய சூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிப்பதற்காக உயர்கல்வித்துறை அமைச்சரும் தலைமை கழகத்தினுடைய துணை பொது செயலாளரும் பேராசிரியர் பெருந்தகை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஆசு அவர்களும் மற்றும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மருத்துவர் அண்ணன் பொன் கோவன் சிகாமணி அவர்களும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் கல்பட் ராஜா அவர்களும் உடன் வந்திருக்க சகோதரிகளாக வந்திருக்காங்க. பாருங்க, உதய சூரிய சின்னத்திற்கு வாக்கு கேட்டு அமைச்சர் பெருமக்கள் உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் அண்ணன் லட்சுமணன் அவர்களுடன் வந்திருக்கிறார்கள். உதய சூரியன் உதய சூரியன் உதய சூரியன், எங்களை எல்லாம் இந்த அளவிற்கு ஒன்று கூடி ஒன்று திரண்டு எதிர்கொண்டு அழைத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரிகளுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உதய சூரிய சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். சிறார்களே நன்றி நன்றி, பெற்றோர்களிடத்திலே சொல்லுங்கள், நம்முடைய அமைச்சர்கள் எல்லாம் வந்து அண்ணன்கள் எல்லாம் வந்து உதய சூரியன் கிண்ணத்திற்கு வாக்கு கேட்டு வந்தார்கள் என்று சொல்லுங்கள். அந்த உதய சூரியன் கிண்ணத்திற்கு வாக்கு கேட்டு இதை வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களே, மக்களை தேடி மருத்துவம் என்ற சின்ன உதய சூரியன் உதய சூரியன் கிண்ணத்திற்கு உதய சூரியன் கிண்ணத்திற்கு வாக்கு கேட்டு கொஞ்சம்
உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு அண்ணன் அன்பில் சிவா அவர்களை ஆதரித்து அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இதை உங்களிடத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களே, உங்களுக்காக உழைத்திட அவருக்கு மூசித்த குரலுக்கு ஓடாடி வந்து உழைக்கக்கூடியவர்களுக்கு உதயசூரிய சகோதரிகளே, நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆதரவோடும் தமிழகத்துடைய உயர்கல்வித்துறை அமைச்சர்
விழுப்புரம் மாவட்டத்துடைய விடுதலை அண்ணன் பொன்முடி அவர்கள் ஆதரவோடு நான் இந்த தொகுதியில போட்டியிடுகிறேன். நம்முடைய ஏற்றி தமிழர் சிதம்பரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தேர் திருமாவரவன் அவர்கள் ஆதரவோடு போட்டியிடுகிறேன். எனக்கு இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற அன்னியூர் கிராமத்தைச் சேர்ந்தவன், உங்களுக்கு தம்பியாக இருப்பேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருப்பேன். ஏழை விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன் நான். திருவையிலிருந்து இந்த இயக்கத்திலே இருந்த காலத்தில் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் சென்னையில இருந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களும், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், பகுதி செயலாளர்கள், நம்முடைய திருக்கோவிலூர் தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் நான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று எனக்காக களப்பணி ஆற்றுகிறார்கள். நான் ஒரு சாதாரண தொண்டன். நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாவட்ட செயலாளராக வந்தபோது, நம்முடைய சட்டமன்ற வேட்பாளர்கள் வாக்கு கேட்டு வந்தபோது, ஒரு திறந்த ஜீப்பிலே போடுங்கம்மா ஓட்டு உதய திருநை என்று பார்த்து முன்னாடி ஜீப்பில் கத்தினும் போன ஒரு தொண்டனை இன்றைக்கு தலைவர் உதயசூரன் தினத்தில் போட்டியிட அனுமதித்திருக்கிறார்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாக இருப்பேன், உங்கள் தம்பியாக இருப்பேன், உங்கள் சகோதரனாக இருப்பேன். இந்த பகுதிக்கு தேவையானவர்களை நிச்சயமாக நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் ஆதரவோடு பெற்றுத் தருவேன். உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன், என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை மாவட்ட கழக செயலாளரும் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான அண்ணன் மாசு அவர்கள் இப்போ உங்களிடம் பேசுவோம். வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்ள, தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பெருமதிப்புக்குரிய இனி அண்ணன் பொன்முடி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அண்ணன் பொன்முடி அவர்களை பொறுத்தவரை அவருக்கு இது பழைய சட்டமன்ற தொகுதி. இன்றைக்கு அவர் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து தமிழ்நாட்டில் ஆற்றிக் கொண்டிருக்கிற பணிகளை எல்லாம் நீங்கள் அறிவீர்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் எத்திசை நோக்கினாலும், எந்த பக்கம் பார்த்தாலும், இருக்கிற மருத்துவமனைகளாக இருந்தாலும், மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும், பெரிய உயர்மட்ட பாலங்களாக இருந்தாலும், சாலை வசதிகளாக இருந்தாலும், இங்கே இந்த கடார் பகுதியில் இருக்கிற காங்கிரீட் சாலைகள் போன்ற பல்வேறு வசதிகளை இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல இந்த மாவட்டத்திற்கும் முழுமையாக கொண்டு வந்து சேர்த்தவர் திருமதிக்குரிய இனி அண்ணன் பொன்முடி அவர்கள். அண்ணன் பொன்முடி அவர்களுடைய ஆதரவை பெற்று வணக்கத்துக்குரிய தளபதி அவர்களால் இன்றைக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பவர் மரியாதைக்குரிய இனி நண்பர் அன்னியூர் சிவா அவர்கள். அன்னியூர் சிவா அவர்களை பொறுத்தவரை உங்களுடைய பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்தவர். உங்களுக்காக உழைப்பதற்கு வாய்ப்பில்லையுங்கள் என்று கேட்டு உங்களை மன்றாடி கேட்பதற்கு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள், உங்களுக்காக உழைப்பதற்கு வாய்ப்பில்லையுங்கள் என்று கேட்டு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய தலைவர் தளபதி அவர்களுடைய ஆதரவினை பெற்றவர், அவருடைய அன்பு தம்பி என்கின்ற வகையில் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய நண்பர் அன்னியூர் சிவா அவர்கள். இந்த பகுதியில் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் வீடுகள் தோறும் வந்து வாக்குகளை கேட்டபோது, ஒவ்வொரு வீட்டிலும் முகமலர்ச்சியோடு எங்களை வரவேற்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே வாக்களிப்போம் என்று மிகப்பெரிய அளவில் வரவேற்பு அளித்ததை கண்டு மகிழ்ந்தோம். நிச்சயம் இந்த தொகுதி என்பது மிகப்பெரிய அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதில் மாறுபட்ட கருத்தில்லை. மரியாதைக்குரிய கௌதம் சிகாமணி அவர்கள் மாவட்ட கழகத்தின் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முதல் இடைத்தேர்தல். நிச்சயம் இந்த இடைத்தேர்தலில் 100,000 மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கழகம் இங்கே வெற்றி பெறும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. இங்கே சென்னையிலே வந்து சென்னையிலிருந்து வந்து இயக்கப்பணியாற்றிக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், விருகம்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட இளைஞரணியின் மரியாதைக்குரிய அமைப்பாளர் ஏ.எம். பிரபாகரராஜா அவர் தலைமையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர்கள், பகுதி அமைப்பாளர்கள், பகுதி துணை அமைப்பாளர்கள், ஒன்றிய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த பகுதியில் இயக்கப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற சைதை கிழக்கு பகுதி கழகத்தின் செயலாளர், பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய நண்பர் துரைராஜ் அவர்களுக்கும், அவரோடு வருகை தந்திருக்கிற கலைக்கழகத்தின் செயலாளர்கள், பகுதி கழகத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்கி, மரியாதைக்குரிய இணை நண்பர் கல்பட்டு ராஜா அவர்களுடைய அறிவார்ந்த ஆலோசனைகளை ஏற்று அவருடைய முழு ஒத்துழைப்பினை ஏற்று சென்னை தெற்கு நிர்வாகிகள் இங்கே களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் நம்முடைய
மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்து இந்த பகுதியைச் சேர்ந்த நீங்கள் எல்லாம் நிச்சயம் உதயசூரியனுக்குத்தான் வாக்களிப்பீர்கள் என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. காரணம் அந்த அளவுக்கு இன்றைக்கு எழுச்சியோடும் மிகப்பெரிய அளவிலும் இன்றைக்கு வரவேற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கான காரணத்தை மரியாதைக்குரிய அண்ணன் பொன்முடி அவர்கள் இந்த தொகுதியில் ஆற்றிய பணிகள், தொடர்ந்து இந்த மக்களுக்காக அவர் உழைத்துக் கொண்டிருக்கிற அந்த பாங்கை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் என்கின்ற வகையில் அவருடைய ஆதரவை பெற்ற அன்புக்குரிய நண்பர் அன்னியூர் சிவா உங்களை தேடி வந்திருக்கிறார். உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள், உங்களுக்காக உழைப்பதற்கு வாய்ப்பளியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கழக துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் இப்பொழுது உதயசூரியனிடத்தில் வாக்கு கேட்டு உரையாற்றுவார்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என் அன்பு சகோதரர் மாசு என்று அழைக்கப்படுகிற மா சுப்பிரமணியம் அவர்களே, அவரோடு வருகை புரிந்திருக்கிற சென்னையிலிருந்து வருகை புரிந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பொறுப்பேற்று இதை பொருள் முழுவதும் தலைமையில் நடத்திக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் கௌதம் சிவானந்தம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பொறுப்பேற்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஜெயச்சந்திரன், தினவராஜ், புஷ்பராஜ் உள்ளிட்ட கழக தோழர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற விசிகாவினுடைய மாவட்ட செயலாளர் பெரியார் அவர்களே, இந்த கிடார் காலனியைச் சேர்ந்த மணி, முத்துகிருஷ்ணன், செல்வி, தண்டபாணி, கலியமூர்த்தி, செல்வராஜ், வள்ளி, ரேகா, கோவிந்தன், சேது, ரமேஷ், நாவப்பன், ராஜா, கணேசன் உள்ளிட்ட தோழர்களே, அதேபோல வெங்கடேசன், ஆர் சங்கர், கார்த்திக், பார்த்திபன், அண்ணாமலை, கலியமூர்த்தி, பஞ்சாமிரதம், பிருந்தா, மகேஷ், ஜெயபாரதி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ரமேஷ், ராமன், ஐயனார், வனிதா, யுவராஜ், விஜி, ஏழுமலை, கார்த்தி, வீரமணி, மணிகண்டன், நாகராஜ் உள்ளிட்ட கழகத் தோழர்களே, ஏற்பாடு செய்திருக்கிற ஒன்றிய செயலாளர் அன்பிற்குரிய கல்பட்டு ராஜா அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பொதுவா நான் இங்க நம்முடைய மாசு சொன்ன மாதிரி விழுப்புரம் தொகுதியில் இருக்கும்போது 89ல நான் எலெக்ஷன் என்ன காலத்திலிருந்து ஊரை விட அதிக வாக்குகள் அளித்தது இந்த காலனி தான். எல்லாரும் எனக்கு இப்ப போய் சொல்லணும், அவங்களுக்கு யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாமக ஓட்டு போடுவீங்களா? வாயை தரங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா இங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவரும் இருக்கிறீங்க, இந்த திமுக வேற இருக்கிறீங்க, அதிமுக கொஞ்சம் பேர் பண்பாங்க, அவங்களும் இப்ப கட்சியில நிக்கல, அதனால அவர்களையும் நமக்கு ஓட்டு போட தேவைங்களா? செய்யணும். ஆக எல்லோரும் சேர்ந்து கெடார் காலனி தான் இந்த பகுதியிலேயே அதிக வாக்களித்தது என்ற பெருமையை எங்களுக்கு ஈட்டித்தர வேண்டும். தெரியாதுல்ல, மாசு சொன்ன மாதிரி இந்த கெடார்ல இருக்கிற மருத்துவமனை யார் காலத்துல வந்தது, யார் கொண்டாந்தது? நான் எம்எல்ஏவா இருக்கும்போது கலைஞர் காலத்துல வந்தது, அது இப்ப பெரிய ஹாஸ்பிட்டல் ஆயிருக்கு. அந்த மாதிரி இங்க இருக்கிற கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் அது மட்டும் வந்தது, அதுவும் நாகானந்தான். சிமெண்ட் சாலைகள் அதெல்லாம் கொண்டாந்தோம், ஆனா அதுக்கப்புறம் எந்த வளர்ச்சியும் இல்ல. இன்னும் வளர்ச்சி பெறணும்னா அதுக்கு நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெற வேண்டும். ஏன்னா அன்னியூர் சிவாவுக்கு தெரியாதவங்களே இல்லை, எல்லா அமைச்சர்களும் தெரியும், மாசுவையும் தெரியும், பொன்முடியும் தெரியும், நேர்மையும் தெரியும், பேருமையும் தெரியும், எல்லோரையும் தெரிந்து வைத்திருப்பவர் நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள். ஆகவே நீங்கள் அவருக்கு அளிக்கிற வாக்கு தலைமைக்கு அளிக்கிற வாக்கு. சகோதரிகளே, நினைத்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் மாசம் 1000 ரூபா வருதா? யார் கொடுக்கறது? தளபதி கொடுக்கிறார். மாசம் 1000 ரூபா வருது. உங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும் போது காலையில டிஃபன் எதாவது அப்படிங்கிற 6வது 4வது 6வது 4வது அஞ்சாவது பிடிக்கிற பசங்க இருக்கீங்களா? நீ எத்தனாவது 6வது 4வது 5வது பிடிக்கிற பசங்கள்லாம் இன்னைக்கு ஸ்கூல்லயே உங்களுக்கு டிஃபன் கொடுக்குறாங்க. அதை கொடுப்போரும் நம்முடைய தலைவர் தளபதி தான். இங்க இருந்து விழுப்புரம் போனோம்னாலும், இங்க இருந்து திருவண்ணாமலை போனோம்னாலும் இலவசமா பேருந்து கொடுத்திருக்கோரும் நம்முடைய முதல்வர் தான். அதனாலதான் நாங்கள் உங்களை கேட்கிறோம், எல்லாத்தையும் சொல்லி